தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், தரமான ஒரு அடி உள்ள போட்ட பந்து ஒரு வெட்டி வெட்டி விட்டாரு. சிக்ஸ் பேருக்கு ஆறு ரன். தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், தரமான ஒரு அடி உள்ள போட்ட பந்து. லுக் ஹேர் ஸ்டுடியோ இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்து இந்த டோர்னமெண்ட் இன்வைட் பண்ணான்னா ஃபாசில் என்ன வேர்க்கிழமையில் உள்ளவங்க எல்லாமே போய் பாருங்க. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் போடுங்கண்ணா. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பேக் பெஞ்சர்ஸ் வெர்சஸ் ஃப்ரீ பேட்ஸ். நல்லாவே இருக்கு இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வேற லெவலில் இருக்கு இந்த மேட்ச். ரெண்டு டீமே தரமான ஸ்குவாட் வச்சிருக்காங்க. செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் ஃப்ரீ பேட்ஸ் வெர்சஸ் பேக் பெஞ்சர்ஸ். ரெண்டு டீமும் தரமான ரெண்டு ஸ்குவாட் வச்சுருக்காங்க. மேட்ச் வந்து வெறித்தனமான மேட்ச் ஆட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேஎல்எம் பாய்ஸுக்கும் எல்ஆர்எஃப் டீமுக்கும். செகண்ட் செமிஃபைனல் ஃப்ரீ பேட்ஸ் வெர்சஸ் பேக் பெஞ்சர்ஸ் மொரட்டி மேட்ச் ஆயிருக்கும். இதில் பாஸ் ஆகிற டீம் வந்து கேஎல்எம் பாய்ஸு கூட ஃபைனல் மேட்ச் ஆடும். விஷால் ப்ரோவோட பேட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஏ பூலில் ஃபஸ்ட்டு டீமாக என்ட்ரானாங்க செமிஃபைனல்ஸுக்குள்ளாடி. இந்த மேட்ச் பாஸ் ஆனால் ஃபைனல். எல்லாருமே இருக்கிறாங்க. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நித்தி, விஷால் ப்ரோ, V8, நம்மளோட கன்னியாகுமரியில் இருக்க ஃபேவரட் பிளேயர், ஃபேவரட் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் சஞ்சித் ப்ரோ, ஜெகதீஷ் ப்ரோ, மொரட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகும், பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் வந்து சஜித், நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் லிபின். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பிரேசல். ஸ்ட்ரைக்கில் சஜித், ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரெண்டு ரன்னா மாத்திருக்காங்க. ரெண்டு மேட்ச் ஃபயரா போகும். ஃப்ரீ பேட்ஸ் வெர்சஸ் பேக் பெஞ்சர்ஸ் தரமான ரெண்டு ஸ்குவாடு. ரெண்டு டீமுமே ஃபயரா விளையாடுவாங்க. தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், ஆஃப் சைடு மொரட்டு சிக்ஸ், காம்பவுண்ட் தாண்டி எங்கே போகுது, ஆறு ரன். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 12, விக்கெட் எதுவுமே போகல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் நித்தி, ஸ்ட்ரைக்கில் சஜித், ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், கரெக்டாக மீட் ஆகலனாலும் பால் வந்து லெக் சைட் போயிருக்கு. சிங்கிள் ரன். லாஸ்ட் 3 பால்ஸ், இன்னும் 3 பால் இருக்கு. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடு, 6 பேருக்கு 6 ரன். ஷார்ட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ், இன்னும் 2 பால் இருக்கு. நல்ல ஒரு ஷாட், கட் ஷாட்டாக அடித்தாங்க. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் சஜித், லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவரோட. லாஸ்ட் 1 பால் நல்ல ஒரு ஷாட், மறுபடியும் 6-6. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 28, விக்கெட் எதுவுமே போகல. நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறது ஜெகதீஷ், ஸ்ட்ரைக்கில் லிபின். நல்ல ஒரு கட்டர் பால், சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட், 6-6 ரன், சிங்கிள் ரன். தேர்ட் பால் சிங்கிள், நல்ல ஒரு ஷாட், ஒரு பெரிய 6, எங்கே போகுது, காமௌண்ட் தாண்டி 6 ரன். இன்னும் 3 பால் இருக்கு. மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ரொம்ப பெரிய 6, 6 ரன். லாஸ்ட் 1 பால் தேர்ட் ஓவரோட. நல்ல ஒரு ஷாட், மொரத்தாடி பெரிய 6ண்ணா, பெரிய 6, காமன் தாண்டி எங்கே போகுது, 6 ரன். 3 சிக்ஸ் அடித்தாரு. 3 சிக்ஸுமே பெரிய 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 6ன்னு சொல்லலாம் சஜித்தோட பேட்லேருந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 50 ரன். 4வது ஓவர் போடுறதுக்கு சஞ்சித், நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். இன்னும் 3 ஓவர் இருக்கு. பிக் ஸ்கோர் கொடுத்தாலுமே அடிக்கக்கூடிய டீம் தான் ஃப்ரீ பேட்ஸ் டீம். 4வது ஓவர் சஞ்சித், ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் லிபின், ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக மீட் ஆகல, ஒரு ஃப்ளிக் ஷாட் அடித்தாங்க, சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், பெரிய 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 6, 6 ரன். காமௌண்ட் தாண்டி போயிட்டு ஸ்ட்ரைட்ல, அவர் அடிச்ச எல்லா வலுமே ரொம்ப தூரம் போகுது. ஃபோர்த் பால் நல்ல ஒரு போலிங், ஆஃப் சைடில் போட்ட பந்து, சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் 2 பால்ஸ், நல்ல ஒரு ஷாட், லிபினோட பேட்லையும் கரெக்டாக மீட் ஆயிருக்கு, 6-6 ரன்.
நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பேக் பெஞ்சர்ஸ் டீம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 68, விக்கெட் எதுவுமே போகல. நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பேக் பெஞ்சர்ஸ் டீம். 5th ஓவர் போடுறதுக்கு பிரேசில், பிரேசிலுக்கு இது 2nd ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சஜித், அம்மா தரமான ஃபேஸு ஒய்டு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங் ஒய்டு, ஃபர்ஸ்ட் பவுன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் 5th ஓவர் நல்ல ஒரு ஷாட், 4 ரன். சஜித்தோட பேட்ல இருந்து கரெக்டாக மீட் ஆகிட்டு இருக்கு, நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு அவைய டீமுக்காண்டி. 3rd பால் ஸ்லோவர் பால் கேட்ச், விக்கெட் சஜித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்லோவர் பால் கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டார், சஜித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆதர்ஸ், லாஸ்ட் 3 பால்ஸ், இந்த 3 பால் இருக்கு. ஸ்ட்ரைக் லிபின், நல்ல ஒரு ஷாட், பாலை வர வச்சு ஆஃப் சைட் அடிச்சிருக்காரு, 6 ரன். லாஸ்ட் 1 பால் நல்ல ஒரு ஷாட், கறக்குனாங்க பேட்ல பட்டு போயிருக்கு, 6 ரன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 89, 1 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அபினோ, ஸ்ட்ரைக் லிபின், ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், 4 ரன். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், பெரிய சிக்ஸ்னா பெரிய சிக்ஸ், 6 ரன். அந்த சீட்டு என் மேலே போய் விழுது, ரொம்பவே ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து டஃப் கொடுக்குறாங்க பேட்டிங்கில். திருப்பி அடிக்கக்கூடிய டீம் தான் ஃப்ரீ பேட்ஸ் டீம். இந்த 4 பால் இருக்கு. 3rd பால் நல்ல ஒரு போலிங், தரமான ஃபேஸு பட் ஒய்டு. லாஸ்ட் 3 பால்ஸ், 4th பந்து, நல்ல ஒரு பேட்டிங், ஃபுல் டாஸ் பால், 2 ரன். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட நல்ல ஒரு போலிங் டாட். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 104, ஒரு பெரிய ஸ்கோர் ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு, 105 ரன் டார்கெட்டு. பேக் பெஞ்சர்ஸ் டீம் வந்து குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் வந்து 114 ரன் அடித்தாங்க, அதே டீம் தான் இந்த மேட்ச் செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து 104 ரன் அடிச்சிருக்காங்க. இதே ஸ்கோரை திருப்பி அடிக்கக்கூடிய டீம் தான் ஃப்ரீ பேட்ஸ் டீம். பார்ப்போம், மேட்ச் வந்து வேறு லெவலில் இருக்கும். கன்னியாகுமரியில் 1 டீம்னே சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, விஷால் ப்ரோ எல்லாம். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போங்க. 6 ஓவருக்கு 105 ரன் டார்கெட்டு ஃப்ரீ பேட்ஸ் டீமுக்கு. ஓப்பனிங் பேட்டிங் சஞ்சித், நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் விஷால், ரெண்டு பேருமே மொரட்டு பேட்ஸ்மேன்ஸ். கண்டிப்பாக மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஏன்னா 104 ரன்னையும் அடிக்கக்கூடிய டீம் தான் ஃப்ரீ பேட்ஸ் டீம். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு உன்னி, ஸ்ட்ரைக்கில் சஞ்சித், ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் விஷால் ப்ரோ, வேற லெவலில் பேட்டிங் பண்ணுவார். மேட்ச் பார்ப்போம். செகண்ட் பால் நல்ல ஒரு போலிங், 3rd பால் கரெக்டாக மீட் ஆகல, உள்ள யாருக்கிற மாதிரி போட்ட பந்து, சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரோட நல்லாவே போட்டிருக்காரு உன்னி, நல்ல ஒரு ஷாட், பெரிய 6. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 9, விக்கெட் எதுவுமே போகல. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு டேவிட்சன், ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், நேராக எழும்பியிருக்கு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, கேட்ச், விக்கெட் சஞ்சித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பக்கு, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விசால், நல்ல ஒரு ஷாட், நேராக எழும்பியிருக்கு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, 6 ரன். விஷால் ப்ரோ தான் மேட்ச் இனி கொண்டு போனோம், பிக் சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் விஷால். 3rd பால் ஸ்ட்ரைக்கில் விஷால், கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன். லாஸ்ட் 3 பால்ஸ் ஸ்ட்ரைக்கில் பக்ரு, நல்ல ஒரு ஷாட், 4 ரன். நல்ல ஒரு ஃபேஸில் போச்சு பந்து, கிடைக்கல அவர்கிட்ட.
லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல ஒரு ஷாட் நாலு ரன்னா மாறி இருக்கு நாலு ரன் நல்லா தான் போடுறாரு ஃபீல்டிங் மிஸ்ஸால் நாலு ரன் வந்திருக்கு இன்னும் ஒரு பால் இருக்கு செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஒரு போலிங் தர அம்மான ஃபேஸ் கரெக்ட் லைனில் போட்டுருக்காரு டாட் பால் ரெண்டு ஓவருக்கு 24 ஒரு விக்கெட் விஷால் ப்ரோ மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க 24 பாலுக்கு 80 ரன் அடிக்கணும் தேர்ட் ஓவர் போடுறதுக்கு உன்னி ஃபஸ்ட் பாலே டாட் செகண்ட் பால் கேட்ச் மிஸ் தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் எங்கேயோ போகுது பெரிய சிக்ஸ் விஷால் ப்ரோ அடிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சிக்ஸாக தான் வருது 6 ரன் லாஸ்ட் டூ பால்ஸ் ரெண்டு பால் இருக்கு மூணாவது ஓவரில் கரெக்டாக மீட் ஆகல நல்ல ஒரு ஃபீல்டிங் சிங்கிள் ரன் மூணாவது ஓவரில் லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஒரு போலிங் தரமான ஃபேஸு டாட் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 32 ஒரு விக்கெட் நாலாவது ஓவர் போடுறதுக்கு பெட்டி ஸ்ட்ரைக்கில் பக்கு ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் கரெக்டாக மீட் ஆகல கையிலே தான் போயிருக்கு கேட்ச் விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜெகதீஷ் தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் தரமான ஒரு அடி உள்ள போட்ட பந்து ஒரு வெட்டி வெட்டி விட்டாரு 6 பேருக்கு 6 ரன் ஃபோர்த் தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் மறுபடியும் 6 6 ரன் மொரட்டடி அடிக்காரு விஷால் இன்னும் ரெண்டு பால் இருக்கு லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல ஒரு ஸ்லோவர் பால் நல்ல ஒரு ஃபேஸில் வேற வந்துச்சு அந்த பந்து லாஸ்ட் ஒன் பால் நாலாவது ஓவர் நல்ல ஒரு ஸ்லோ பால் வேற லெவலான ஸ்லோவர் சூப்பராக போட்டார் டாட் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 45 12 பாலுக்கு இன்னும் 60 ரன் அடிக்கணும் அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் ஜெகதீஷ் ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு போலிங் தரமான ஃபேஸு டாட் 60 ரன் அடிக்கணும் 5-5 சிக்ஸ் வச்சு அடிக்கணும் செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பெரிய 6 6 ரன் லாஸ்ட் 3 பால்ஸ் இன்னும் 3 பால் இருக்கு ஸ்ட்ரைக்கில் விஷால் கரெக்டாக மீட் ஆகல சிங்கிள் ரன் சாரி 2 ரன் அது 4 ரன் மாதிரி இருக்கு 4 லாஸ்ட் ஒன் பால் நல்ல ஒரு ஷாட் பெரிய 6 6 ரன் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு டீம் ஸ்கோர் 63 ரன் ரெண்டு விக்கெட் போயிருக்கு 6 பாலுக்கு 42 ரன் அடிக்கணும் ஃபஸ்ட் பால் டாட் செகண்ட் பால் நல்ல ஒரு ஷாட் 6 6 ரன் லாஸ்ட் நல்ல ஒரு ஷாட் 4 4 ரன் இன்னும் 3 பால் இருக்கு நல்ல ஒரு ஷாட் மேட்ச் தோத்தாலும் பந்த அடிச்சு களவேஞ்சலி அடிக்காரு விஷால் இன்னும் ரெண்டு பேக் பெஞ்சர்ஸ் டீம் வந்து வின் பண்ணி ஃபைனல் மேட்ச் போகிறாங்க கேல மைசூர் அவங்களுக்கு மேட்ச் வந்து ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து ஃபெயில் ஆகுறாங்க பேக் பெஞ்சர்ஸ் டீம் வந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு போகிறாங்க இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்